தத்பொரு ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபது சர்வாரி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி பிற்பகல் பனிரெண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் அவிட்டம் காலை பதினோரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப் பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ம வினைகள் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்களை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் உங்களுடைய மனசை வேதனைப்படுத்தி பார்த்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய சாதனையை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகும் கடன் தொலைந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஔஷததீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண் பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியங்கள் மிகுதியாக கூடிய பக்குவமான நாள் பொதுவாகவே பஞ்சமஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன தொழில் மற்றும் சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க கூட பெரிய பெரிய ஏற்றங்களையும் பெரிய பெரிய லாபங்களையும் சந்திக்க முடியும் பாரையோ பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பாதையோரம் காய்கறி விற்கிறவங்க கூட பாதையோரம் சின்ன சின்ன சிற்றுண்டி வைத்திருக்க வச்சிருக்கவங்க கூட பெரிய பெரிய மாற்றங்களையும் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்நோக்கமே இல்லாத உழைப்பை வெளிப்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விநாயக பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எல் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே ஜென்ம ராசி அதிபதி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால என்னதான் உத்தியோகத்தில் உங்களுக்கு சோகம் இருந்தாலும் அல்லது தொழில் ரீதியான வகையில் சோகம் இருந்தாலும் அல்லது வியாபார ரீதியான வகையில் சோகம் இருந்தாலும் அந்த சோகங்கள் எல்லாம் விலகி லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து அதி உன்னத மேன்மைகளையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கடக கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீடு வரை உறவு அப்படிங்கிறத விட வீடு வரை மனைவி என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது எது எப்படி இருந்தாலும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுந்தர விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் விலகக்கூடிய பக்குவமான நாள் பொதுவாக எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் யதார்த்தமாகவே நடந்தேறும் ஏன்னா நிலைகள் பெரும்பாலான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஆடை யாபரண சேர்க்கை மிகுதியாகும் பொதுவாகவே சூரிய வழிபாட்டுடைய சூரிய பகவானுடைய வழிபாடு இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியத்தில் வீரியமாக செயல்படு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும் அற்புதம் நிறைந்த இந்த நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வம்ச குல தேவதை அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் எலன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் பி கன்னிராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் புதுமையை புகுத்தி பெருமையை நிலைநாட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அதற்கு தேவையான வகையில் வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஃபேன்சி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் அதே சமயம் செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்களுக்கும் மெல்ல மெல்ல லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த அன்னதானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எல் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் என்னதான் இன்பம் இருந்தாலும் அந்த தான் துன்பம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த துன்பத்திலும் இன்பம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் துறவையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானமான விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் பெண்மையை உண்மையாக மதிக்கணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் மிகுதியாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமும் பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பெண்கள் மத்தியில் பெருமளவு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாகவும் அக்கம்பக்கத்தில் ஆறுதலும் அனுசரணையும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சீற்றத்தோடு செயல்படுவதை விட சிறப்பாக செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன வேதனை விலகக்கூடிய மாற்றமான நாள் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அதாவது சனி பகவானோடு சேர்ந்து நீச்ச வங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நீங்காத துன்பங்களை கூட நிலையாக விளக்கி பெருமையான நிலையான வருமானங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் உறவுகளாக இருந்தாலும் நட்புகளாக இருந்தாலும் நன்மைகளையும் தீமைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிஞ்ச மனசுக்கு துயரம் கூட சிகரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான் அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்து கல்வி ஜே மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக உண்மையான பெருமைகள் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலேயோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரத்திலேயோ கடந்த காலங்களில் இருந்த தேக்க நிலைகள் தடை நிலைகள் விலகி சந்தோஷமான தாமதம் இல்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே மளிகை மளிகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நேர்மையான வகையில் நிதானமான அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தெரியாத நிலையில் கூட கட்டுக்கோப்பாக வாழ்வதை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குல தெய்வம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான மேன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகத்தை வந்து நம்ப முடியாமல் கூட இருந்துகிட்ருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கட்டங்கள் அருமையாக இருந்தது அப்படின்னா சாதகமாக இருந்தது அப்படின்னா பாதகம் இல்லாத சூழ்நிலைகளை சந்திக்க முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளை பொறுத்து நிச்சயமாகவே ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கும்ப ராசிக்கு குதூகலமான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்கோபத்தை பின்பாவத்தை தவிர்த்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகலந்த பெருமாள் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எம் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மனப்பக்குவம் மிகுதியாகும் சமூகத்தையும் உலகத்தையும் சந்தோஷத்தையும் துர்க்கத்தையும் உறவுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சிறிய வயதிலேயே பெரிய பெரிய பாக்கியங்களை சந்திக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லட்சுமி எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியில் பல பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு ஜாதகம் இன்னொருத்தருக்கு இருக்காது அதனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோ டாக்டர் கே ராம்